வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 125 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனு. அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பனில் டவுன் ஆன மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு மிட் ஆஃப் த ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து சரியான ஹியூஜ் ஃபால். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய ரீசன், அதுக்காண்டி தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. நிறையா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஓவரால் ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்ததுனால மார்க்கெட்னுடைய ஃபுல் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறங்கினதுக்கு லைட்டாக ஏறிட்டு மறுபடியும் இறங்கிருச்சு. அப்படி தான் வந்து சிம்பிளாக சொல்லணும். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரீசன் இருக்குது, கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட தெரியும், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. மறுபடியும் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்னுடைய இம்பேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து வேர்ல்டு வைடாக மித்த இடங்களில் கொரோனா கேஸால் இம்பேக்ட் ஆகி அவங்களுடைய டெத் டோல், நம்பர் ஆஃப் ஸ்ப்ரெட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேர்ல்டு வைடாக பார்க்குறப்ப நிறையா இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நிறையா கண்ட்ரிக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ கொரோனா வைரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தனுடைய கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து வந்துச்சு லாஸ்ட் டூ டேஸில். அந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றதுனால மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஓப்பனிங்லேயே கிராஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபோர் டவுன் போயிட்டு அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் ஒரு மிட்டில் வந்து நின்றுச்சு. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு மிட் ஆஃப் த டேயில் இன்னமும் சவுத் கொரியா, ஈரான், சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து இன்னும் நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஈக்விட்டி கமாடிட்டி மார்க்கெட்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா பிஸ்னஸ் எல்லாமே தடைபட ஆரம்பிச்சிரும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே வரும், ஏன்னா மக்கள் வெளியே வரதை குறைச்சிருவாங்க, டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிரும், பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியாயிரும், செல்லிங் எல்லாமே கம்மியாயிரும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக எல்லாமே டவுன் ஆயிரும்ன்றனால மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட்லாம் இப்போயே அஃபெக்ட் ஆகி கீழே விழுகுது. ஸோ அது டே பை டே குரூட் ஆயில் அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிமாண்ட் கம்மியாகிட்டே போயிடுச்சு. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஃபியூவல் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி பர் டேயில், ஏன்னா சைனா வந்து அவ்வளோ வந்து வெளியே வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சப்ளை ஆகிடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டவுனில் போய்கிட்டு இருக்குது. இதனால் ப்ரொடக்ஷன்லாம் நிப்பாட்டிடலாம் நிறையா கண்ட்ரியில், ஏன்னா இல்லாட்டி க்ரூட் ஆயிலுடைய விலை ரொம்ப டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒபெக் மீட்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து கோல்டு, கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைக் ஆகி போயிட்டே இருக்குது. வைரஸ் நியூஸ் வந்ததுலேருந்தே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு கோல்டுனுடையது. அதுக்கு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் நியூஸோ குட் நியூஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனுடைய விலை ஏறும்னா தங்கத்தினுடைய விலை தான் வந்து ஏறும். ஸோ அதுதான் வந்து இங்கேயே நடக்குது. கொரோனா வைரஸ்னுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு மறுபடியும் ஒரு 12 o'clock நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து 1000 points வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 43,000 மேலே வந்து போச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மார்க்கெட்டை வந்து இன்னமும் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது போக ரொம்ப மேஜராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானியும் வந்து இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் சிஇஓவும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுடைய டைப் பற்றி பேசுனாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பானி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஒரு ப்ரீமியரான டிஜிட்டல் சொசைட்டியாக மாறும். 2014 மோடி தான் வந்து இந்த விஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா தான் ஜியோ 4G டெக்னாலஜியே வந்து நாங்கள் உள்ளே வந்தோம். இப்படி தான் வந்து ஜியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்பவே வந்து இந்தியா வளர்ந்துருக்கு, இந்தியாவுடைய இன்டர்நெட் ஸ்பீட்ஸு எல்லாமே வந்து பீப்புளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் top 3 எக்கனாமிக்கலில் பார்த்தீங்கன்னா 5 to 10 years இந்தியா வரும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட் கம்மிங் ஃப்ரம் அ பிஸ்னஸ் மேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரம்ப் அண்ட் மோடி ரெண்டு பேர் மீட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க மீட் பண்ணதில் ரொம்ப மேஜராக பேசப்பட்ட ஒரு நியூஸ் வந்து
மிலிட்ரி எக்யூப்மெண்ட் 3 பில்லியன் ஆர்ம்ஸ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து சைன் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேறு எதுவும் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க மீட் பண்ணதில் எதுவும் மேஜராக வந்து சொல்லலை. லெட்ஸ் கம் பேக் டு நிஃப்டி. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் பேரிஷ் கேண்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11829 இருக்குது. மார்க்கெட் வந்து 250 பாயிண்ட் டவுன், சென்சஸ் பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 11800 நின்றுகிட்டு இருக்குது மார்க்கெட். ஆனால் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து இதுக்கு முன்னாடி ஃபால் ஆகையில் வந்து மார்க்கெட்னுடைய ஃபால் 11600 வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 11600 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக மாறும். ஏன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து டேர்ன் ஓவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு இன்ட்ராடேல எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11800. பட் நாளைக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் ப்ளஸ் மைனஸ் கேப் அப் கேப் டவுன் இப்படி தான் இருக்குமே தவிர மார்க்கெட் வந்து கண்டிப்பாக க்ளோசிங்க்கு நேராக ஓப்பனாக இருக்குது சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணையில் ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த சைடு மார்க்கெட் இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ரெக்கவர் பண்ணும்போது லைட்டாக தான் ரெக்கவர் பண்ணும். மறுபடியும் எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா ஃபாலோ ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா செல்லிங்கே போயிருங்க. அதான் வந்து ரொம்பவே வந்து நல்லது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங்கை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.